முக்கிய செய்திகள் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மலை பகுதிகளில் ஓராண்டு காலம் கட்டாய பணி ஏழு மாவட்டங்களில் அமலுக்கு வந்ததாக பள்ளி கல்வித்துறை தகவல் கொரோனா பரவல் அதிகரித்தால் தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்பு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தமிழகத்தில் புதிதாக மேலும் 589 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழப்பு இல்லாத நிலையில் 208 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் நாடு முழுவதும் வலுக்கும் அக்னிபாத் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் செகந்திராபாத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலி தெற்கு ரயில்வே சார்பில் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு இயக்கப்படும் ரயில்கள் தற்காலிகமாக ரத்து தொடர் வன்முறை சம்பவங்களால் ரயில் சேவைகளை ரத்து செய்தது ரயில்வே வாரியம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் 21 தேதி வரை மழை பெய்யக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஆட்சி மாறும்போது முதல் கைது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிதான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை